உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஆடிட்டரு ஒரு தடவை பாத்துருங்கன்னு பல தடவை சொன்னாரு. நான் தான் வழக்கமா பண்றவர் தானேன்னு சரினு சொல்லிட்டேன்ப்பா. இந்த டீடைல்ஸ் எல்லாம் முன்னே பார்த்து செக் பண்ணிருக்கணும். நான் சரி பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. என்னடா பத்து பிசினஸ்ல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? நீ பண்ண தப்புக்கு இப்ப குடும்ப மானமே போயிடும் போல இருக்கு. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஆபீசர் தான் பொம்மி வரணும் பொம்மி வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, எப்படியாவது பொம்மியை வரவழைச்சிட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்பா எனக்கு ஒரு ஐடியா. அந்த பொம்மி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால, இந்த காவியை பாக்குறதுக்கு பொம்மி மாதிரி தானே இருக்கா? பேசாம காவியாவ பொம்மி மாதிரி நடிக்க வச்சிட்டா என்ன? நீ கொஞ்சம் சித்தார்த், நீ என் கூட கொஞ்சம் வாப்பா, நான் கொஞ்சம் பேசணும். காவியா நீ வாமா. சார் சித்தார்த் வாடா. சொன்ன எங்கேயும் போக கூடாது சார், இங்கே இருங்க. சார் இங்கேதான் பேசுறோம், பொம்மைய வர வைக்கிறதுக்காக போன் பண்ணி பேச போறோம். நீங்க வேணா ஒரு ஆபீசருக்கு கூட வேணா அனுப்பி வைங்க. சரி நீங்க போய் பேசிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வாமா வாடா. மேல போய் பேசுவோம். என்ன நம்ம அஸ்திரத்தையே இவர் கையில் எடுக்கிறாரு? இதுவும் நல்ல ஐடியா தாங்க, அப்படியே பண்ணிடலாம். சரி வாங்க, நாமும் மேல போய் என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். சரி போங்க போங்க போ. என்ன தாத்தா இது? இருப்பா உறிஞ்சு தள்ளாத. இப்ப பார்த்தால எவ்வளவு பெரிய சிக்கல் உருவாயிருக்குன்னு. இப்ப மட்டும் பொம்மி இங்க வரல, நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. கொடுத்துருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது நொல்ல இது சொத்தன்னு உயிர் எடுத்துருவாங்க. என்னடா பண்ணலாம்? அதான் நீங்க கூப்பிட்டு வரலையே, அப்புறம் சித்தார்த் பேசி மட்டும் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் ஒரு சின்ன ஐடியாப்பா. என்னன்னு சொல்லுங்க தாத்தா. இல்ல காவியா பார்க்க பொம்மி மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு பொம்மி மாதிரி வேஷம் போட்டு அந்த இன்கம் டாக்ஸ் ஆளுங்க முன்னாடி வர வச்சிடலாம்ப்பா. சித்தார்த் இதை விட்டா வேற வழி இல்லப்பா. என்ன இந்த ஐடியாவை மிஸ்டர் பதினோக்கு கொடுத்தாரா? தாத்தா ஏற்கனவே அவ அப்படி நடந்துக்கிறதா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா அவளை மறுபடியும் வேஷம் போட வைக்கலாம் சொல்றீங்க. அவர் தான் சொல்றாருன்னா நீங்களுமா? ஆமாடா, நான் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தேன். நம்ம குடும்பத்தோட மான மரியாதை போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் கோவம் தான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்க. அம்மா நீங்களா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. டே சித்தார்த், இந்த பொண்ணு என்னடா பண்ணிச்சு? உன்னை குணப்படுத்தணும்னு அது இதுன்னு ஏதோ முயற்சி பண்ணிருக்கா, அதோட ஸ்டெப்பா தான் இப்படி நடிச்சிருக்கா, அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியடா? பத்துவே இப்படி இறங்கி வந்து கேக்குறான்னா விஷயம் எவ்வளவு சீரியஸ்ன்னு புரிஞ்சுக்கோப்பா. தாத்தாவை டென்ஷன் ஆகாதப்பா. அம்மா காவியா நீ பொம்மி மாதிரி புடவை கட்டிட்டு அவளை மாதிரியே வாமா. அந்த இன்கம் டாக்ஸ் ஆளுங்க முன்னாடி வந்து நின்று அவங்க சொல்ற இடத்துல கையெழுத்து மட்டும் போட்டுருமா. பொம்மி கையெழுத்து எப்படி இருக்கும்னு அப்பா சொல்லி தருவாரு. இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எங்க குடும்பத்துக்காக நீ பண்ணுமா? அங்கிள் வேண்டாம், நான் ஏற்கனவே கிளம்புறேன்னு பெட்டி படுக்கையோட கிளம்பி நின்னேன். நீங்க என்னடான்னா மறுபடியும் பொம்மி மாதிரி வேஷம் போடுன்னு சொல்றீங்க. உங்க பையன் ஏற்கனவே என் மேல பயங்கர கோபத்துல இருக்காரு. என்னால பொம்மி மாதிரி எல்லாம் நடிக்க முடியாது. நான் பொம்மியா வந்தா அவரோட பொண்டாட்டியா நடிக்கிறேன்னு அர்த்தம். அவரு சொன்னதெல்லாம் நிஜமாயிடும். அப்புறம் இதே சாக்கா வச்சு அவரு தேவையில்லாம என் மேல பழி போட்டுருவாரு. இன்ஃபேக்ட் எனக்கு எந்த அவசியமும் இல்லை இதெல்லாம் பண்ணணும்னு. அடுத்த கால் வந்துச்சுன்னா
நான் வேற வேலைக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே இருப்பேன். உங்க பிரச்சனைக்கு எல்லாம் என்னால தலை கொடுக்க முடியாது. அதுவும் என்ன அசிங்கப்படுத்துறவங்களுக்கும் கேவலப்படுத்துறவங்களுக்கும் என்னால உதவ முடியாது. I'm sorry. என்னம்மா காவியா, நீ இப்படி பிடிவாரமாறதா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளா நல்லா பழகிட்டோம், இந்த சந்தர்ப்பத்துல முடியாதுன்னு சொன்ன நல்லாவா இருக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல கொஞ்சம் உதவுமா? ஆமா காவியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? ஆமா காவியா, பெரியவங்க இவ்ளோ பேர் சொல்றாங்கல்ல, நாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக இந்த ஹெல்ப் பண்ணு காவியா. நீ மட்டும் இப்ப இந்த ஹெல்ப் பண்ணலனா எங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடும் காவியா. ஓகேன்னு சொல்லு காவியா. ப்ளீஸ் காவியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நீங்க எல்லாரும் இவ்ளோ கெஞ்சுறீங்க, அவரை பாருங்க எப்படி இறுகி போய் நிக்கிறாருன்னு. வீட்ல யாரு எக்கேடு கெட்டா என்ன, என்னோட பிரச்சனை தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கிற ஆளை கூட வச்சுக்கிட்டு நான் எப்படி வேஷம்லாம் போட முடியும்? டேய் சித்தார்த், நீ பேசுனதா அவ வருவா, கொஞ்சம் இறங்கி வாப்பா. சரி சரி, பூமி மாதிரி வேஷம் போட்டு வா. பாத்தீங்களா தாத்தா, எவ்வளவு வேண்டா வெறுப்பா சொல்றாருன்னு. இதுல அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல தாத்தா, ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்ல, நான் உன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நீ எங்கேயும் போக வேண்டாம் ப்ளீஸ், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தாத்தா பாட்டி சொன்ன மாதிரி இன்கம் டாக்ஸ் விஷயத்த சரி பண்ணி கொடு. இனிமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், திட்ட மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். பத்மநாபா, அப்பா, நீ சாவித்ரி தமன்னா மகனோ, நீங்க எல்லாரும் தான் காவியாவை பொம்மியா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். சரிங்க மாமா, நாங்க முதல்ல காவியாவை பொம்மி மாதிரி ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வரோம். அதுக்குள்ள நீங்க மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுங்க. நீ வாமா. வாமா, வா காவியா. சரி வாங்க, நம்மள கீழே போலாம், இல்லனா தேவையில்லாத சந்தேகம் வந்துரும். சரி சரி வாப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.